பக்கத்து வீட்டு பையனுக்கு கேன்சர் ஆங்க. இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் ரொம்ப நாளா, ரொம்ப வருடத்திற்கு முன்னாடி எங்கேயோ தொலைவில் நம்ம கேட்போம். நம்ம வீட்டுக்கிட்டலாம் இருக்காது. ஒரு 10 ஊர் தள்ளி ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் இப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேன்சர் இருக்குது, நம்ம எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது, நம்ம குடும்பத்தில் யாரோ ஒரு நபருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் சர்வ சாதாரணமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப கொடூர நோய். முதல்லாம் கேன்சர் அப்படின்னா புற்றுநோய், ரத்த புற்றுநோயா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ புற்றுநோயிலேயே நிறைய வகைகள் வந்துருச்சு, நிறைய விதமான கேட்டகரி வந்துருச்சுன்னு சொல்லலாம். புற்றுநோய் மட்டும் தானா? சர்க்கரை வியாதி அதெல்லாம் பணக்காரர்களுக்கு வரக்கூடிய வியாதிப்பா, அதை பற்றி நமக்கு என்ன கவலை, நான் டெய்லி உழைச்சிட்டு இருக்கேன், டெய்லி நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட சர்க்கரை வியாதிலாம் வருது. புற்றுநோயை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, குறிப்பாக இந்தியாவை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, 10 இந்தியர்களில் ஒரு நபருக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் 1.4% 2.8% வரை உயர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வருடம் இவ்வளோ நபர்களுக்கு தான் மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா, அடுத்த வருடம் 2.8% அதிகமான நபர்களுக்கு புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வருமா. ஸோ இந்த புற்றுநோய், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வர்றதுக்கான சில காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புகைப்பிடித்தல் கூடாது, மது அருந்துதல் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத நபர்களுக்கும் புற்றுநோய் வருதே அப்படின்னா, இந்த புற்றுநோய் சும்மா யார் உடம்புலையோ வந்துடுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. எங்கேயோ நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், எங்கேயோனா டெய்லி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் புற்றுநோய்க்கான ஏதோ ஒரு அம்சம் இருக்குது, அது நாளடைவில் நம்முடைய உடம்பில் புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. அதுதான் உண்மை. ஸோ டெய்லி நம்ம என்ன செய்கிறோம், டெய்லி நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறோம். ப்ரஷ் பண்ணுறது எப்படி? முதல்ல இந்த கம்பு, வேப்பங்குச்சியெல்லாம் வச்சு பயன்படுத்துவாங்க, இல்லாட்டி உமிக்கறியை எடுத்து அதை எரித்து பயன்படுத்துவாங்க. என்னடா அந்த காலத்துக்கு போக சொல்கிறியா விக்கி அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் நடக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஆடியோ புக் சம்மரி இதெல்லாம் நீங்கள் கேட்கணுன்னா குக்கஃபம் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அந்த குக்கஃபம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பல லாங்குவேஜில் பல விதமான ஆடியோ புக் சம்மரி எல்லாமே குக்கஃபம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இப்போ திராவிடம் அப்படிங்கிற ஒரு புக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் குக்கஃபம் டவுன்லோட் பண்ணி TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு ₹399 கிடையாது, ₹199 தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். கேன்சர், டூத் பேஸ்ட் அப்படின்னு சொன்னே பயமுறுத்துறதுக்கான பதிவா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது பயம் காட்டுவதற்கான பதிவு கிடையாது, கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு. நமக்கு தெரியும், நம்ம சாப்பிட்ற எண்ணெய் வகையிலிருந்து, நம்ம சாப்பிட்ற மைதா இல்லை வெள்ளையாக இருக்கக்கூடிய சர்க்கரையாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கால கொடுமை. வேறு வழி இல்லைப்பா, நான் அதை தானே வாங்கி ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. முதல்லாம் நம்ம போய் 25 பைசாவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும்னா பல்பொடி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இப்போ அந்த பல்பொடி அப்படிங்கிறதுலாம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. யாருமே யூஸ் பண்ணாதனால அந்த மாதிரியான நிறுவனங்கள் இல்லாட்டி அந்த மாதிரியான குடிசை தொழில்கள்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, முழுசாக க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அவங்க வேறு ஏதோ வேலையை தேடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான், கொரோனா வந்த பிறகு தான் எல்லாருக்குமே இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அப்படி இல்லைனா WHO அப்படின்னு சொல்கிறத பற்றி எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. ஸோ கொரோனாவில் இந்தந்த விஷயங்கள் இருக்குது, முகக்கவசம் போடணும், சமூக இடைவெளியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், இல்லை டெய்லி நீங்கள் சானிடைசர் யூஸ் பண்ணணும், இப்படிலாம் சொன்ன உடனே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பற்றியான ஒரு பெரிய மதிப்பு நமக்கு வந்தது. அதே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய 39வது மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது 1986 மே மாதம் 15ஆம் தேதி நடக்குது. அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் புகைப்பிடித்தல் இல்லாட்டி மது அருந்துதல் இது எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ புகைப்பிடித்தல் இல்லாத நபர்களிடம் நிக்கோட்டின் அப்படிங்கிறது போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறது டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புகையிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த நிக்கோட்டின் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிக்கோட்டின் புகைப்பிடித்தல் இல்லாத ஒரு நபருக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது 1986 சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அடுத்ததா 43வது வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அப்படிங்கிறது நடைபெறுகிறது. அது 1990 மேலே நடைபெறுது. அப்படி நடைபெறும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் எல்லாரையுமே நம்ம காப்பாற்றணும், டைரெக்டாக நிக்கோட்டின் எடுக்கிறவன் எடுத்துகிட்டு போட்டோம், இன்டைரக்டாக நிக்கோட்டினை யாரும் பயன்படுத்த விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன விக்கி சொல்கிற, நிக்கோட்டின் அப்படிங்கிறது இன்டைரக்டாக எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை தேடி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்ல இந்த மாதிரி நிக்கோட்டின் இருக்கா அப்படினு சொல்லி தேடி போறாங்க. பேஸ்ட்ல நிக்கோட்டின் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படினு கேட்டா ஆமான்னு நீ அடிச்சு சொல்லுங்க, யார்ட்ட வேணாலும் சொல்லுங்க. என்னப்பா விக்கி பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேள்வி கேட்டாங்க, பேஸ்ட்ல கால்சியம் இருக்கான்னு சொன்னாங்க, பேஸ்ட்ல நிக்கோட்டின் இருக்கா அப்படிங்கற கேள்வி நான் எப்படி கேட்க முடியும் அப்படிங்கற கேள்விக்கு 2011வது வருஷம் சில பல விஞ்ஞானிகள் இல்லாட்டி சில பல ஆய்வாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்டை எடுக்கறாங்க. இந்த ஆய்வாளர்கள் எல்லாமே டெல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மாசியூட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் டிப்சார் அப்படினு சொல்வாங்க. இந்த டிப்சார் அப்படிங்கற நிறுவனம் வழியாக தான் 2011வது வருடம் இந்த ஆய்வை அவங்க எடுக்கறாங்க. அப்படி ஆய்வை எடுக்கும்போது பலவிதமான டூத் பேஸ்ட்ல நிக்கோட்டின் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறது இருப்பதனால் நம்ம என்ன செய்யறோம்னா டெய்லி அந்த பேஸ்ட்டையே யூஸ் பண்ணணும். நம்ம குழந்தைகள் எடுத்துக்கோங்களேன், ஒரு தடவை ஒரு பேஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அந்த பேஸ்ட்டே போதும், அதுக்கு டேஸ்ட் இதில் வரலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளுக்கு டேஸ்ட் இதில் வரலன்னா நம்ம அந்த பொருளுக்கு அடிமையாகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். புகைப்பிடிப்பவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னதான் நினைச்சாலும் அவங்களால இந்த புகைப்பிடித்தலிருந்து நிப்பாட்டவே முடியாது. வெகு சிலர் மட்டும்தான் நிறுத்துறாங்க, மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாம் இந்த புகையிலை அப்படிங்கிறத நிறுத்த முடியாம ரொம்ப பெரிய அளவில் மரண வேதனை அனுபவிக்கிறாங்க. அதுக்கான காரணம் இந்த நிக்கோட்டின் தான். இந்த நிக்கோட்டின் அப்படிங்கிறது ஒரு நபரை அடிமையாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரியான நிக்கோட்டின், அதை விட கூடுதலான நிக்கோட்டின் நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டில் இருக்குது. சரி, நிறைய பேர் இந்த நிக்கோட்டின் இந்த டூத் பேஸ்ட்டில் இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஹெர்பல் டூத் பேஸ்ட்டுக்கு மாறிடலாமா அப்படின்னு பார்த்தா அவங்க எடுத்த ஆய்வுகளில் ஹெர்பல் டூத் பேஸ்ட்லேயும் நிறைய ஆயுர்வேதிக் டூத் பேஸ்ட்டுகளையும் இந்த நிக்கோட்டின் இருப்பது அப்படிங்கிறது தெளிவாக புரிய வருது. ஸோ நிக்கோட்டின் அப்படிங்கிறது ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் நோயை கொண்டு வரும் அப்படின்னு தெரிஞ்சே நம்முடைய பேஸ்ட்டில் இது சேர்க்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற பல கேள்விகளை இந்த ஆய்வு ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என்னென்ன பேஸ்ட்டில் எத்தனை பெர்சன்டேஜ் இல்லாட்டி எவ்வளோ மில்லிகிராம் அளவுக்கு நிக்கோட்டின் இருக்குது அப்படிங்கிறது. அதை நீங்களே தேடி பார்க்கலாம். இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சிகரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிகரெட்டில் எவ்வளோ நிக்கோட்டின் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிகரெட்டை நம்ம புகைக்கும் போது, நீங்கள் புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு நபர் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா ஒரு சிகரெட்டை நீங்கள் ஸ்மோக் பண்ணும்போது 1 மில்லிகிராம்லேருந்து 3 மில்லிகிராம் அளவுக்கான நிக்கோட்டின் அப்படிங்கிறது உங்களுடைய உடலுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி அதில் அவ்வளோதான் இருக்குது, 1 மில்லிகிராம்லேருந்து 3 மில்லிகிராம். நார்மலாக ஒரு சிகரெட்டுக்கு 3 மில்லிகிராம்னு எடுத்து வச்சுக்கிட்டாலும் 1 கிராம் பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் எவ்வளோ நிக்கோட்டின் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா சில இடங்களில் 18 மில்லிகிராம் அளவுக்கு நிக்கோட்டின் இருக்கான். அதாவது 9 சிகரெட்டை நீங்கள் புகைப்பதற்கு சமம். கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் காணிக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பேஸ்ட் அப்படி நீளமாக எஸ் ஷேப்பில் வச்சு நீங்கள் பல் விளக்கும் போது உங்களுடைய உடலில் நமக்கு தெரியாமல் நிக்கோட்டின் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுகிறது என்பது தான் உண்மை. சரி, இதை இப்படிலாம் விட்டுட்டோம்னா சரி வராதுப்பா, இந்த ரிசர்ச் பேப்பரை வெளியில் விட்டலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பேப்பரை வெளியில் விடுறாங்க. அப்படி ரிசர்ச் பேப்பரை வெளியில் விட்ட பிறகு எந்தெந்த நிறுவனத்தினுடைய டூத் பேஸ்ட்டில் இந்த மாதிரி நிக்கோட்டின் இருக்குன்னு சொன்னாங்களோ அந்தந்த நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது போலியான ஒரு ரிப்போர்ட், எங்களுடைய பேஸ்ட்டில் நிக்கோட்டின் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிக்கோட்டின் இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு ரிப்போர்ட் வெளியில் விட்டாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட் ஒரு ஃபேக் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பல கவர்மெண்ட் வழியாக இவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஹவுஸில் இருக்கக்கூடிய லெபார்ட்டரியில் நாங்கள் செக் பண்ணிட்டோம், எங்களுடைய பேஸ்ட்டில் நிக்கோட்டின் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பல நிறுவனங்கள் இப்போதும் அவங்களுடைய வாதத்தை முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேனே, ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் தான் எடுத்து நம்ம முகத்திலிருந்து கீழே அடி கால் வரை எல்லாமே அப்படியே பூசி கருப்பாக இருக்கிற பையனை கூட வெள்ளையாக மாற்றிடலாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கோம், நம்முடைய தாய் தந்தையர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் சமீப காலத்தில் அவங்களுடைய அந்த பேபி பவுடரை மட்டும் நிப்பாட்டுறாங்க. எதுக்காக நிப்பாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லைப்பா அதில் ஏதோ ஒரு சின்னதாக கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போ தான் கொஞ்சம் பேர் அதுக்கு எதிராக வழக்குகள்லாம் தொடர்ந்து இவ்வளோ இழப்பீடு கேட்குறாங்க, நாங்களும் ஏதோ கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம், லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பீடு கேட்டால் எங்களால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பேபி பவுடரை அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஸோ பல வருடங்களாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்த நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் நிப்பாட்டியதற்கான காரணம் அது கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு நச்சு பொருள் அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அப்படின்னா இவ்வளோ வருடங்கள் உபயோகித்த நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை பற்றி எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதா அப்படின்னு சொல்லுது அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம். பல வருடங்களுக்கு பிறகு தான் இத கண்டுபிடிக்கறாங்கன்னு நான் இப்ப சொல்றேன். நான் இப்ப சொல்லக்கூடிய டூத் பேஸ்ட்ல இவ்ளோ நிகோட்டின் இருக்குப்பா அப்படினு சொல்றத இன்னும் பல வருடங்கள் யூஸ் பண்ண பிறகு எல்லாருக்கும் கேன்சர் வந்து நம்ம சாகக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது எல்லாரும் படிப்பாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க, இல்லாட்டி அந்த ரிசர்ச் உண்மைதான் அப்படினு சொல்வாங்க. அந்த நேரம் நிகோட்டின் மட்டும் கிடையாது, வேறொரு நச்சு பொருளை பற்றியும் பேசப் போறாங்க. அதுதான் ட்ரைக்ளோசன் அப்படிங்கற ஒரு வேதிப்பொருள். இந்த ட்ரைக்ளோசன் அப்படிங்கற இந்த வேதிப்பொருள் பொதுவா எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படினு கேட்டிங்கனா, ஒரு பொருள்ல ஃபங்கஸ் வராம இருக்குறதுக்கு இல்லாட்டி பாக்டீரியா எதுமே தொற்றாமல் இருப்பதற்காக இந்த ட்ரைக்ளோசன் அப்படிங்கற அந்த வேதிப்பொருள் பயன்படுத்துறாங்க. சோ இந்த ட்ரைக்ளோசன் அப்படிங்கற இந்த கெமிக்கலை மட்டுமே 2000 க்கும் அதிகமான பொருட்களில், நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல, நம்ம வீட்டு குழந்தைகள் விளையாடக்கூடிய டாய்ஸ்ல வர இந்த ட்ரைக்ளோசன் அப்படிங்கறது இருக்காம். இதே ட்ரைக்ளோசன் அப்படிங்கறது எதிலியும் இருக்காம், டூத் பேஸ்ட்லயும் இருக்காம். இந்த ட்ரைக்ளோசன் அப்படிங்கிறது கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் தான். வெரி அர்ஜென்ட். இங்க இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ட்ரைக்ளோசன் வச்சு நீங்க சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பு அமெரிக்கால வெளியிடப்படுகிறது. ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் FDA அப்படிங்கறவங்க வெளியிடுறாங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. இந்த ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வழியா ஒரு நிறுவனம் அமெரிக்கால கொஞ்சம் நபர்களை கூப்பிட்டு அவங்களுடைய யூரின் சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதில் 75% யூரின் சாம்பிள்ஸில் இந்த மாதிரி கேன்சர் அப்படிங்கிறதுக்கான அதை உருவாக்கக்கூடிய சில நச்சு பொருட்களுடைய அம்சங்கள் இருப்பதை கவனிக்கிறார்கள். ஸோ இவங்க எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த ட்ரைக்ளோசன் அப்படிங்கிறதுக்கான அந்த பொருட்களை அதிக அளவு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு தான் இந்த ட்ரைக்ளோசனை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் வாஷ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டாய்ஸ், டூத்பேஸ்ட், இதில் எல்லாத்துலேயுமே இந்த ட்ரைக்ளோசன் அப்படிங்கிறது இருக்காம். இது பெருங்குடல் புற்றுநோயை உருவாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது சொல்கிறாங்க. ஸோ டெய்லி நம்ம ஏதோ ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுற பொருளில் இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் இருப்பதால் நமக்கு என்ன வருது? கேன்சர் வருது. அவ்வளோதானே? இதெல்லாம் யூஸ் பண்ணாமலாம் நம்மளால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே நம்ம எதுக்கு ப்ரஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். ப்ரஷ் பண்ணுறது பல்ல வெள்ளையாக்குறதுக்கோ இல்லை வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கோ கிடையாது. நல்லபடியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணீரை வைத்து உங்களுடைய விரல்களை வைத்து அப்படியே தேய்ச்சி விட்டாலே பல்லு கொஞ்சம் க்ளீன் ஆயிரும். நான் சொல்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரே ஒரு முறை மட்டும்தான் பல் விளக்கணுமா? காலையிலேருந்து நைட் ஒரு தடவை, காலையில் ஒரு தடவை அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை வச்சு நம்ம பல் விளக்குறோம்னா 36 சிகரெட்டை குடித்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ மில்லிகிராம் அளவுக்கு நிகோட்டின் அப்படிங்கிறதுலாம் சில பேஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வு சொல்லக்கூடிய ஒரு உண்மை. ஸோ இந்த மாதிரியான அந்த பல் விளக்கும் அந்த பழக்கம் அப்படிங்கிறதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல காணிக்கிற மாதிரி எஸ் ஷேப்லாம் வைக்காம மிக குறைந்த அளவு பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க, முதல் விஷயம். அப்படி இல்லைனா நார்மலா நீங்க ரொம்ப பெரிய அளவு ஸ்மெல் எடுக்கக்கூடிய இல்லாட்டி மீட், இறைச்சி வகைகள்லாம் அதிகமாக சாப்பிடாத நபர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ப்ரஷ்ஷை மட்டுமே வைத்து பல் விளக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பல்பொடி உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதுவும் இந்த கெமிக்கல் சேர்க்காத பல்பொடி ஏதாவது கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாங்க. இல்ல பேஸ்ட்டை கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ ஓவராலா இதெல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா அதை நம்ம லிமிட் பண்ண முடியும். இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும், இதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைகள்லாம் கேட்க 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 நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், பேஸ்ட்லாம் இந்தாப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே எஸ் ஷேப்லலாம் வச்சு கொடுத்துட்டே இருப்போம். அது ரொம்ப பெரிய தப்பு. தவறான சில விளம்பரங்கள் நம்மளை என்ன செய்கிறாங்க, நீங்கள் இப்படித்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதோ விதமான நச்சு பொருட்களை நம்ம நம்முடைய உணவில் சேர்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இப்போ டூத் பேஸ்ட்டில் தொடங்கியிருக்கோம். அடுத்ததாக என்னென்ன உணவுப் பொருள் அப்படிங்கிறத நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன். பயப்படாதீங்க. நீங்கள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை. மேக்ஸிமம் முடிந்த அளவுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை அது ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுங்கள், அந்தளவுக்கு போதும். பல்லெலாம் அவ்வளோ வெள்ளையெல்லாம் ஆக்க முடியாது. நீங்கள் எந்த ஒரு பொருளை வெள்ளையாக்கினாலும் அதில் இப்போ டாய்லெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வெள்ளையாக்குறதுக்கு இல்லை அழுக்கான துணியை வெள்ளையாக்குறதுக்கெலாம் ஒரு ப்ளீச்சிங் அப்படிங்கிறது செய்கிறோம். அதே மாதிரியான ப்ளீச்சிங் தான் உங்களுடைய பல் வெள்ளையாகிறதுக்கும் காரணம். அந்த ப்ளீச்சிங் டாய்லெட்டை சுத்தப்படுத்துவதற்கு எந்த மாதிரியான ப்ளீச்சிங் கெமிக்கல் சேர்க்கப்படுகிறதோ அதே மாதிரியான ப்ளீச்சிங் கெமிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளையாக மாற்றக்கூடிய எல்லா பொருட்களிலும் இருக்கிறது. அப்படின்னா சீனியில் அதே மாதிரி ப்ளீச்சிங் பொருள் இருக்குது, மைதாவில் அதே மாதிரியான ப்ளீச்சிங் பொருள் இருக்குது. இப்படி நார்மலாக பொருள் இருக்குன்னு சொல்கிறத விட டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வேறொரு பதிவில். ஸோ இந்த டூத் பேஸ்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யுங்கள். போதுமான அளவுக்கு நீங்களே உண்மையை கண்டுபிடிச்சிக்கோங்க, உங்களை நீங்களே காப்பாற்றிக்கோங்க, 4 பேரை நீங்களும் காப்பாற்றலாம். அந்த நிறுவனம் சொன்ன மாதிரி ஒரு வேளை நிகோட்டின் இல்லாமல் கூட இருக்கலாம். இதெல்லாம் உங்கள் கையில் தான். ரிசர்ச் எல்லாம் நீங்களே செஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச செய்தியை நான் சொல்லிட்டேன். அதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.